ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக கோதுமை மாவு வச்சு கோதுமை பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கோதுமை மாவு 1 கப், 1/2 கப் சர்க்கரை. சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் 2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை, வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். 3 நல்லா கலந்து வச்சுட்டோம்ல, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு பத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் மாவை. சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. மாவு அப்புறம் ரொம்ப இலகி தண்ணியாக போயிடும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் லூஸாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். 1-10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு, இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் கூட செஞ்சுக்கலாம், நான் அடுப்பு மேடையிலே செய்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பிஸ்கட் சாஃப்டாக வராது இல்லைன்னா. ஓரளவு மீடியம் சைஸாக செஞ்சுக்கோங்க. ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. இந்தளவுக்கு திக்காக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சைஸாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணும்னா கூட நைஃபை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி தான் செய்வேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிஸ்கட் போட்டு எடுக்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து இப்போ எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சூட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பிஸ்கட்டை சேர்த்துக்கலாம். மிதமான தீ வச்சுக்கோங்க. கோதுமை வந்து அப்புறம் வேகாது. ஒரு பக்கம் வந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுனால டக்குன்னு கரைஞ்சி போகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நான் போட்டு காமிக்கிறேன். பிஸ்கட் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.